ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம புஜ்ஜி கிரியேட் சேனலில் இன்றைக்கி ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். சண்டே எடுத்த வ்ளாக் தான் இது. வந்துட்டு காலையில் வந்துட்டு பாப்பா ரவுண்டு போகிறா, அது வந்து நம்ம பின்னால் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது நாங்கள் சண்டே என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். இது அம்மா வீட்டில் எடுத்த வ்ளாக் தான். சண்டே அம்மா வீட்டில் தான் இருப்போம், உங்களுக்கே தெரியும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலையில் வந்துட்டு நாங்கள் கூழும் வந்து மாங்காய் குழம்பும் வந்து அதுதான் வந்து காலையில் டிஃபன்னு. இப்போ மாங்காய் குழம்பு வந்து எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு செட்டியில் வந்துட்டு செட்டியில் ஒரு பாத்திரமே எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க, அது நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அது பொரிஞ்சதும் மூணு மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வந்து சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கூழ் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. குக்கரில் வந்து வடகத்துக்கு வந்து சாதம் வெந்துட்டுருக்கு, சாதமும் ஜவ்வரிசியும். அது எப்படி செய்கிறோம் அப்படின்ட்டு நாங்கள் அடுத்த வாட்டி செய்யும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அது மாங்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக வந்து தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம். அடுத்து கொஞ்சம் வதங்கினதும் உப்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்த போகிறோம். உப்பு வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ப, மிளகாத்தூளும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப தான். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்டாலும் சரி, ஜாத்தியாக சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அம்மா வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்காங்க. இது வந்து நல்லா நம்ம அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அதை வந்து வேக வைக்க போகிறோம் மாங்காவை. இப்போ எல்லாத்தையும் கலக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் மாங்காய் வெந்துடும். ஸோ இது வேறு அளவுக்கு நம்ம வெளியே வந்து பசங்களாம் இருக்காங்களே, அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்க்க வந்தேன். கார்டன் டூர், ஹோம் டூர் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் இங்கேருந்து என்னென்ன செடிங்க இருந்தது அப்படின்ட்டு பார்க்காதவங்களுக்கு லிங்க் அதை நான் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். அந்த செடிலாம் இப்போ எடுத்துட்டு அந்த அருகம்புல் வளர்கிறதுக்காக அதை வந்து கொஞ்சம் விட்டுருக்கோம். பாய் பாய் சொல்லமோ. ஆ பாய், போங்க ஒரு ரவுண்ட் போங்க. தேசிகாவுக்கு ஸ்கூட்டியில் போகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு போல். அவளை இன்னைக்கு தான் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம் முன்னால் உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுதான் செம்ம ஜாலியாக போயிட்டுருக்காவ. தேசிகா எங்கே போயிட்டு வந்த? இறங்கில இறங்கி வா வா. இப்போ குழம்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அதாவது மாங்காய் வெந்துருச்சான்னு, மாங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். 2 கைப்பிடி அளவு வெல்லம் சேர்த்துருக்காங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது வெல்லம் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நம்ம தட்டு போட்டு மூடி திருப்பி வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வச்சு தண்ணி வந்து கம்மியாக இருந்தால் தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள் மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் குழம்பும் குழு வந்து காலையில் சாப்பிட போகிறோம். சண்டே வந்து அதுதான் வந்து எங்களுக்கு இன்றைக்கி டிஃபன்னு. ரொம்ப சூப்பராக இருந்தது. மாங்காய் குழம்புக்கும் குழுக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா அடி 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 அடி. ஆ குத்து குத்து. ஆ அப்படி குத்து, நல்லா குத்து. பாருங்கள் குழு வந்து ரெடி ஆயிடுச்சு. குழு வந்து சுட சுட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆற வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம தலைவர் பாருங்கள், அவர் வந்து களி சாப்பிட மாட்டார், குழு வேணால் குடிச்சுப்பார். அதனால் குழு வந்து கொடுத்துருக்காங்க. களி கொடுத்தா அவர் சாப்பிட மாட்டார்னால சோறு தான் வந்து அவருக்கு செய்யணும். இன்றைக்கி கூழும் மாங்காய் குழம்பும் ரசித்து ருசித்து சாப்பிட்றாருங்க. அவர் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே ரசித்து ருசித்து சாப்பிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை வடகத்துக்கு வந்து நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வெயிலில் வந்து காய வைக்கிறதுக்கு நானும் அம்மாவும் புளிஞ்சிட்ருக்கோம். இப்போ பாருங்கள் இது ஒரு சாரி ஃபுல்லாக வந்தது, அப்புறம் ஒரு வேஸ்ட்டி வந்து பாதியில் வந்தது. கொஞ்சமாக தான் செஞ்சோன்னே எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இது வேறு மெத்தடில் செஞ்சாங்களா அதனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரையல் பார்க்கலாம், அப்புறமா கூட வீடியோவில் சொல்லலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்தாங்க. சூப்பராக வந்தது.
காலையில் எழுந்ததுமே துணி துவைக்கிற வேலை வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் காலையில் துணி துவைக்கிற வேலை முடிஞ்சதாகவே எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி, அடுத்து மதியம் வந்துட்டு சிக்கன் பூரி அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு ஒரு 4:00 5:00 வந்து வெளியே வந்து அந்த செடியெல்லாம் வந்து வெட்டி போட்டாங்களையா, அங்கே வந்து நம்ம அருகம்புல் வந்து நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து வெட்டிட்டுருக்காங்க அம்மாவும் அப்பாவும். இந்த ஒரு செடி மட்டும் விட்டு வச்சுருக்காங்க, ஏன்னா இப்போ இந்த மல்லிப்பூ சீசன்னால் மல்லிப்பூ வந்துட்டுருக்கு. அதனால் இது வந்து இந்த சீசன் முடிஞ்சதும் நம்ம எடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த மல்லிப்பூ செடி மட்டும் வச்சுருக்காங்க. இது எல்லாம் வந்து எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம தலைவர் பாருங்க என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வந்து நித்தியக்கல்யாணி செடி வந்து இல்லாமல் இருந்தது. சரி அங்கே லைனாக வந்து நம்ம நித்தியக்கல்யாணி வச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு செம்பருத்தி செடி பக்கத்துலேயே வந்து நித்தியக்கல்யாணம் நட்டு வச்சுருக்காங்க. தம்பியும் ஹஸ்பண்டும் அவங்களுக்கு சண்டேனாவே எல்லாருக்குமே வேலை தான். அடுத்து இது பாருங்கள், நைட் எடுத்தது தான். நைட் எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டு நைட் வந்து சாதம் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு இது வந்து நல்லா காஞ்சிச்சு. இப்படி எடுத்ததுமே நல்லா அழகாகவே வந்துருச்சு. நாங்கள் அப்போயே வந்து பொறிச்சு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து தெரியும். இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க, ஏன்னு எனக்கு தெரியல, இல்லை எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிக்கலையே என்னன்னு தெரியல. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி எப்படி உங்களுக்கு தோணுதுன்ட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளாக் வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.